அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக ஆட்சி அமைக்க தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அழைப்பு விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு பதவி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்று பகல் 11:30 மணிக்கு தன்னை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் நேரம் ஒதுக்கினார். இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன், செங்கோட்டையன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், வேலுமணி, தங்கமணி ஆகிய முக்கிய நிர்வாகிகளுடன் ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி உடனடியாக ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தார். மேலும் 15 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட சிலர் மட்டுமே அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்ததை அடுத்து கூவத்தூர் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலும் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருப்பது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது.